2023 ஆண்டுக்கான ஐபிஎல் தொடரோட மினி ஏலத்தை பத்தி பிசிசிஐ புதிய அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க. என்ன நடந்திருக்கு, அப்படி என்ன அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க பிசிசிஐ அப்படின்றத பத்தி எல்லாம் டீடைலா பாக்கலாம். T20 உலகக்கோப்பை தொடரானது ஆஸ்திரேலியாவில தொடங்கி விறுவிறுப்பா போய்கிட்டு இருக்கு. ரசிகர்களோட முழு கவனமுமே T20 உலகக்கோப்பை தொடர் மேலதான் இருக்கு. இந்த நேரத்துல ஐபிஎல் பத்தின அப்டேட்டை கொடுத்து அசத்தி இருக்காங்க பிசிசிஐ. அதாவது 2023 ஆண்டுக்கான ஐபிஎல் மினி ஆக்ஷன் என்னைக்கு நடக்க போகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. December 16 தான் இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் மினி ஆக்ஷன் நடக்க போகுது. இதற்காக எல்லா அணிகளுமே November 15 தக்க வைக்கப்பட்ட வீரர்களோட பட்டியல வெளியிட்டாகணும். சோ இப்பையில இருந்தே எல்லாம் ஐபிஎல் அணிகளுமே ஆலோசனையில ஈடுபட்டு இருக்காங்க. கடந்த சீசன்ல ஐபிஎல் மெகா ஏலம் நடந்த காரணத்தினால இந்த சீசன்ல ஐபிஎல் மினி ஏலம் மட்டும் தான் நடக்க போகுது. கடந்த ஏலத்துல ஒவ்வொரு அணிக்குமே 90 கோடி செலவழிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த சீசன்ல 5 கோடி அதிகரிச்சு 95 கோடிகளை செலவழிக்கலாம் அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. ஏலம் மட்டும் கிடையாது, போட்டி முறைகளிலுமே நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது அடுத்த ஐபிஎல் தொடரானது ஹோம் அண்ட் அவே அப்படின்ற முறையில தான் நடக்க போகுது. அதாவது எல்லா அணிகளுமே பாதி போட்டி அவங்களோட ஹோம் கிரவுண்ட்ல விளையாடுவாங்க, மீதி பாதி போட்டிகளை வேறு மைதானங்கள்ல விளையாடுவாங்க. இதற்கான வகையில தான் பிசிசிஐ ஏற்பாடுகளை செஞ்சிட்டு இருக்காங்க. இது உண்மையிலேயே சிஎஸ்கே ரசிகர்களுக்கு தான் மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தி. 2023 ஆண்டு ஐபிஎல் தொடரானது மார்ச் இறுதியில தொடங்கி மே மாதம் வரைக்கும் நடக்க போகுது. போட்டியோட எண்ணிக்கை, வசதிகள்னு பல்வேறு மாற்றங்களை திட்டமிட்டிருக்காங்க பிசிசிஐ. அதற்கான ஆலோசனைகளுமே விறுவிறுப்பா நடந்துகிட்டு இருக்கு. 2023 ஐபிஎல் தொடரானது ஹோம் அண்ட் அவே முறையில் நடக்கிற காரணத்தினால மகேந்திர சிங் தோனி கண்டிப்பாவே சென்னை சேப்பாக்கத்துல விளையாட போறாரு. இதற்கு தான் தவமிருந்துட்டு இருந்தாங்க சென்னை ரசிகர்கள். இந்த 2023 ஐபிஎல் தொடருக்கான மினி ஏலமானது December 16 நடக்க இருக்கு. தக்க வைக்கப்பட்ட வீரர்கள் அறிவிக்கிறதுக்கு கடைசி நாளா November 15 அறிவிச்சிருக்காங்க. சரி ஓகே, நீங்களும் மறக்காம பதிவு பண்ணுங்க. December 16 நடக்க இருக்க ஐபிஎல் மினி ஏலத்துல உங்களோட ஃபேவரட் டீம்ல இருந்து எந்த பிளேயரை வெளியேற்றணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க.